நாக் அவுட் கேம் மாதிரி ஒரு கேம் வந்து நிற்குதுங்க ஆர்சிபிக்கு. குஜராத் டைட்டன்ஸை அவங்க ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப் போயிடலாம், தோத்தாங்கன்னா அவங்க போட்டியிட்டு விட்டு வெளியில் ஏறணும் அப்படிங்கிற ஒரு நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலி 15 ஆண்டுகளாக தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கார் ஐபிஎல். அவர் ஒரு ஐபிஎல் கூட வெற்றி பெறவே இல்லை, அதனால் இந்த முறை அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 11 பேர் கொண்டு விளையாடும் அணிகளே தோல்வியை தழுவி கொண்டு இருக்கும்போது 4 பேர் தான் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஆர்சிபி. ஏன்னா அவங்களுடைய ரன்கள் அனைத்தும் விராட் கோலி, ஃபாஃப் டு பிளேசிஸ், மேக்ஸ்வெல் இவங்க தான் அடிக்கணும். வேறு எந்த பேட்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன பொறுப்பு கூட கிடையாது. அதுலேயும் தினேஷ் கார்த்திக்கெல்லாம் எதுக்கு அவங்க வச்சுருக்காங்கன்னே தெரியல. அந்த லாமூர் இவர் வந்து ஒரு மேட்ச் அடித்தார், மற்ற எல்லாத்துலேயும் டெக் அடிச்சுட்டு போவானுங்க. அதேமாதிரி பவுலர்ஸ் சிராஜ் மட்டும் போடுவாருங்க, மற்ற யாருக்குமே பொறுப்புணர்ச்சியே இல்லாத ஒரு அணி ஆர்சிபி. இது எப்படி வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியும்? இதில் கப்பு வேணும்னா நல்ல டீம்ஸ் செட் பண்ணணுங்க, நல்ல டீம்ஸ் செட் பண்ணால் தான் கிடைக்கும். இல்லைன்னா விராட் கோலி மட்டும் உயிரை கொடுத்து விளையாடுறாப்புல 100 ரன் அடிக்கிறாரு பாருங்களேன், 200 ரன் தான் வருது. இதில் ஒரு 2-3 ஹிட்டர்ஸ் வந்து நின்று இருந்தாங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து இன்றைக்கி பொறுப்பு இல்லாத அவுட் ஆகிட்டு போனார். ஏன்னா மேக்ஸ்வெல்லுக்கும் தெரியும் பின்னாடி எவனுமே ரன் அடிக்க மாட்டான். நாம் இருந்தால் தான் இங்கே கொஞ்சம் சிக்ஸர் ஒரு 225 அடிச்சிருந்தா ஆர்சிபிக்கு ஒரு எட்ஜ் ஆஃப் த சான்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸு சாகா ஆரம்பத்தில் அவுட் ஆகிடுறாரு, அதுக்கப்புறம் கில்லும் விஜய்சங்கர்லாம் 50 ரன் அடிக்கிற அளவுக்கு இவங்க பந்து போட்டானுங்கண்ணா ஆர்சிபி. என்னத்துக்கு இவங்க கப்பை பற்றி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கணும்னு நான் கேட்குறேன். ஆர்சிபி எதுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கணும்? விஜய்சங்கர் அடிக்கிறார் இப்போ உங்கள் பவுலிங்கில் 50 ரன் அடிக்கிறாரு, அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கில்லு செம நாக்குங்க, சொல்லியே ஆகணும், சபாஷ். எனவே திறமையான அணி இறுதியாக வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிறதான் நியதி. இந்த ஆர்சிபி வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இவங்க கனவு மட்டுமே கண்டு கொண்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து விராட் கோலி, டி வில்லியர்ஸ், கெயில் இவங்க மட்டுமே ஆடுவாங்க, மற்ற யாருமே ஆட மாட்டாங்க. ஆக மொத்தம் விராட் கோலி ஆடிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஆடியை எப்படி கப்பு கிடைக்கும்? வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காது.